அந்த அதுக்கு ஆட்டங்காட்டம் ஆடலாதனால எங்களை ஆட்டம் கட்டிட்டு இருக்கீங்க எல்லாரும். அதாவது ஐயா செய்கிறாங்க, அது 80 வயசுக்கு மேலாகி இந்த உணர்வோடு அவர் இருக்கிறத பாராட்டணும், கொண்டாடணும். வழி வழியே வருகிற தமிழ் பிள்ளைகள் அந்த உணர்வை பெற்று இனிமேலாவது தூய தமிழ் பெயரை சூட்டிக்கொள்வதற்கு, பிறமொழி கலவாமல் பேசுறதுக்கு பழகணும். மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் என்ன, நான் தமிழில் பேர் வைப்பேன், நான் என் தாய்மொழியை பேசுவேன், நான் பேசாமல் வேறு யார் பேசுவா? கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு தடவை பேசுகிறேன், என் தாய்மொழியை நான் பேசாமல் வேறு யார் பேசுவா? இன்னும் முதல் எழுத்தே ஆங்கிலத்தில் போடுற ஒரு கொடுமை இருக்கே. முனியாண்டி மகன் நாகராசன், மூணு நாகராசன் தான் பொண்ணு, எதுக்கு எம் நாகராசன் போடுற? எம்னு ஏன் போடுற? உங்கள் அப்பா வெள்ளக்காரனா? எந்தாவது வெள்ளக்காரன் தமிழில் முதல் எழுத்து அப்பா பேரை போட்டு அப்புறம் ஆங்கிலத்தில் எழுதுவானா? ரெண்டு மொழியில் கையெழுத்துடுறீங்கன்னா நம்ம தானே, வேற ஏன் போடுறான்? எதுக்கு போடணும்? எதுக்கு போடணும்? ராமசாமி ஆறு எதுக்கு போடணும்? ஈரான் போட்டு போக வேண்டியதுதானே. அதை சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தோடனே, எல்லாம் தமிழில் எழுதுங்க முதல் எழுத்துன்னு. ஐயா கே கே சார் சார் மாற்றிட்டாரா? கே கே சார் சார் மாற்றிட்டாரா சொல்லுங்க. மற்றவங்களாம் மாற்றிட்டாங்களா? கே என் நேரு ஐயா மாற்றிட்டாங்களா? அப்படி தானே இருக்கு. முன்னவர்கள் தானே பின்னவர்களுக்கு வழிகாட்டணும், அது இல்லை வேற. தமிழ் அறிஞர்கள்னு எங்க, தமிழில் பேசுனாதான் ஏதோ பைத்தியக்கார பையா வேற்றுக்கிற வாசி மாதிரி தானே பார்க்குறீங்க நீங்கள். அதுக்கு வந்து வேறு வேலை செய்யணும். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அது இயங்குதா? அதுக்குரிய மரியாதை இருக்கா? அங்கே தான் தமிழ் ஆய்வு இருக்கா? எத்தனை லட்சக்கணக்கான ஓலைச்சுவடியில் தமிழ் முன்னோர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற அறிவு சொத்து, மருத்துவம், எவ்வளவு குறிப்புகள், அதெல்லாம் அதெல்லாம் எங்கே? திருநெல்வேலியில் தாமரை பாண்டியனை என் தம்பி சேகரித்து கிடக்கிறான், 10 லட்சம் ஓலைச்சுவடி இதுவரை சேர்த்துருக்கான். அதெல்லாம் எங்கே? அதெல்லாம் அது ஓலைச்சுவடியாருந்து மக்கி போயிடுது. அது அப்படியே இப்போ இன்றைக்கி இருக்கிற கணினி யுகத்தில், இன்றைக்கி இருக்கிற எண்ணியல் யுகத்தில் அங்கே மாற்றி வை, அப்போ அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்ல. யோசிச்சு பாருங்கள் நீங்கள், திருக்குறள் ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு திருக்குறள். 300 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அதை நொறுங்கி போயிருங்கிறான். ஆனால் ஒவ்வொரு 300 ஆண்டுக்கு ஒரு தடவை எடுத்தெடுத்து ஒருத்தன் நகர்த்திருக்கான் பாருங்கள் நம் முன்னோர்கள். கடைசியாக எல்லீஸு, அங்கே நம்முடைய அயோத்தியாச